ஸ்ரீ ராதே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இன்னும் பல ஆச்சார்களின் உபன்யாசம் நமது ராமகிருஷ்ணா 115 என்ற சேனலில் வந்து கொண்டிருக்கிறது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதை நான் கொடுத்துள்ளேன். பக்தர்கள் அதையும் சேவிக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வஞ்சகர்களான அசுரர்களுக்கு வஞ்சனையே செய்கிறவன், அதுக்கு அவர்களுடைய குற்றம் காரணம். பெருமாள் யாரையும் வஞ்சனை செய்ய மாட்டாளே, ஆனால் அவர்கள் வஞ்சகர்கள். வஞ்சகர்களுக்கு வஞ்சனையே செய்கிறவன் அசுரர்களுக்கு. தான் உகந்த ஊரெல்லாம் தன தாழ் பாடி அவன் உகந்து எந்த எந்த திவ்ய தேசங்களில் எழுந்துரள் இருக்கிறானோ, திருமங்கை மன்னனுக்கு என்ன வேலை என்னால், அந்தகந்த திவ்ய தேசங்களுக்கு உகந்து உகந்து ஓடி ஓடி இப்படியே அலைஞ்சென்றிருக்கிறதா அவருடைய தன்மை, தாழ்வாருக்கு தன்மை. ஏனால் அங்கு ஒரு திவ்ய தேசம், இங்கே ஒரு திவ்ய தேசம் என்று ஒவ்வொரு திவ்ய தேசமும் வேலும் கையுமா ஓடுவதா, ஓடி அந்தந்த திவ்ய தேசத்தில் உள்ள பெருமாளை சேவிப்பதா, அந்த தன்மையுடையவன் தன்னை சொல்லிக்கிறார். தன்மையாளல் தான் உகந்த ஊரெல்லாம் தன் தாழ் பாடி, அங்கு போய் அந்த எம்பெருமான பாடுவது, அவன் திருவடியை பாடுவது. நீலம் அப்படி பாடி அப்படி வர பழக்கம் உடையவனா இருக்கக்கூடிய ஆழ்வார் இப்பொழுது இந்த திருக்கோவலூர் அப்படிங்கிற திவ்ய தேசத்துக்கு ஓடி வரார் திரிவிக்கிரமனை சேவிப்பதற்காக. இது எப்படி இருக்குங்கிறார், நிலம் பறந்து வரும் கலூழி பெண்ணை ஈர்த்த நெடுவேய்கள் படுமுத்தமுந்த உந்தீகே. பெண்ணைங்கிற ஆறு தண்ணீர் நிரம்பி வெள்ளமா வருது, கலூழினா வெள்ளம். பறந்து வரும் கலூழி பெண்ணை, வெள்ளம் நிறைந்து வரும்படியான பெண்ணையாறு, அந்த பெண்ணையார் தண்ணீர் பட்டு பட்டு கரையோரங்களெல்லாம் பெரிய மூங்கில் காடுகள் ஏற்பட்டு மூங்கில் புதர்கள் பசுமையாயிருக்கு. அது முத்து போல பூக்கும், மூங்கில் பூவை பார்த்தா முத்து மாதிரி இருக்கு. அது ஒரு சமயம் வந்ததும் உதிரும், உதிர்ந்த மூங்கில் முத்துகள் எல்லாம் அந்த வெள்ளத்துல முதக்கும்படி காற்று அலைகின்ற அந்த வெள்ளம் ஓரங்களில கொண்டு அந்த முத்துக்களை உதிர்க்க, நடுவேய்கள் படு முத்தமுந்தவும் தீகி, வர அலைகள் அந்த முத்துக்களை தள்ளி கொண்டு ஓடி வந்து புலம் பறந்து கழனிகளிலே பாய்ந்து, கழனிகளிலே இருக்கக்கூடிய நெல்லுக்கு அது உரமாகி, நெல்லு வரும்பொழுது பொன் விளைக்கும். பொன்னான நெல், நெல்லுதான் பொன், பொன்னான நெல் வளைந்து இருக்கக்கூடிய பொய்கை வேலியை, முள்வேலி இல்லாமல் நீர்வளமே வேலியாக நாற்புறங்களையும் வெள்ளம் தண்ணீர் சூழ்ந்ததாகிய பூத்து குலுங்கக்கூடிய மலர் தோட்டமுடையதான கோவலூர். இவ்வளவு சமிருத்தி அந்த ஊருக்கு சொல்லுவானேனா, அது எம்பெருமான் உலகளந்த பெருமாள் நிற்கிற ஊர். அந்த சாநித்தியத்தாலே அந்த ஊருக்கு இவ்வளவு வனப்புங்கிறார். பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே. அதே திருக்கோவலூர் மேலும் சொல்றார், வற்புடைய வரை நெடும் தோல் மன்னர் நாளே வடிவாஜமழுவேந்தி உலகம் ஆண்டு வெற்புடைய நெடுங்கடலுள் தனி மேல் குய்த்த வேள் முதலாவென்றானூ விந்தைகி மேத கற்புடைய மடக்கண்ணி காவல் பூண்ட கடிபொழில் சூழ் நெடுமருகிற்கா கமலவேலி பொற்புடைய மலையறையம் பணிய நின்ற பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே. வற்புடைய
பற்புண வலிமை, நல்ல பலம் உடையவர்களா இருக்கக்கூடிய க்ஷத்திரியர்கள். ஒரு காலத்தில் அதர்மம் அதிகமாயிடுத்து, அரசு அரசர்கள் எல்லாரும் அதர்ம பொதுமக்களுடைய சொத்தை பறிமுதல் செய்கிறவர்களாயிட்டார். திருடர்களை கண்டிக்கணும், சாதுக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக தானே அரசு, அரசே திருடர்களாயிட்டா அப்ப அரசை யார் கண்டிக்கிறோம்? சர்வேஸ்வரன் தான். அரசர்களை கண்டிக்கணும், அரசர்களே திருடர்களாயிட்டார். பொது சொத்துக்கள் எல்லாம் பொது ஜனங்களுடைய வீடுகளில் புகுந்து அரசர்களே கொள்ளை அடிக்கும் பொழுது அரசர்களிடத்தில் யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை இருக்கு. யாரும் யாரையும் கண்டிக்க முடியாது. ஒரு அரசனை விட்டு ஒரு அரசனை அடிக்கலாமே, அவனும் திருடன் இவனும் திருடன் என்ற நிலைமை ஏற்பட்டதும் அப்ப ஒரு ஆச்சரியம், மக்களுக்கு யானைப்படை குதிரைப்படை எதுவும் இல்லை, ஆனால் சாதாரண ஒரு மக்கள்ல ஒருவன் புறப்படுவான். இப்ப ஏற்பட்ட அரசு அடிக்கிறதுக்கு ஒருவன் புறப்படுவான் அப்படிங்கிற அரசு பலம், மக்கள் பலம், இந்த அரசு பலத்தை விட மக்கள் பலம் எத்தகையதுன்னு காட்டணும் என்று சரதேஸ்வரன் பண்ணின லீலை பரசுராமாவதாரம் என்ற ஒரு லீலை. சாதாரண குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிராமண பிள்ளையாக பிறந்து ஆனால் இவ்வளவு அரசர்களுடைய கர்வத்தை அடக்கி மூவேழு 21 தலைமுறை அரசர்களை அடக்கும்படியான ஒரே ஒரு கோடாலி. இந்த கோடாலி மரம் வெட்டுவதற்கு உபயோகப்படும் கோடாலி. இதுக்கு எதிரில் யானைப்படை நிற்க முடியல, குதிரைப்படை நிற்க முடியல, காலாட்படை நிற்க முடியல, தேர்ப்படை நிற்க முடியல. அவ்வளவு சத்திரியர்களையும் ஒழித்த திறமையுடையதாகிய பரசுராமர், பரசுராமரான எம்பெருமான். உலகம் ஆண்டு வெற்புடைய நெடுங்கடலுள், அவருடைய பெருமை என்னன்னா கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்கிறார். பரசுராம் திரிவிக்ரமாவதாரத்தை சொல்லி, பரசுராமாவதாரத்தை சொல்லி, கிருஷ்ணாவதாரத்தை சொல்றார். வெற்புடை நெடுங்கடலுள் தனிவேல் உயித்த வேள் முதலாவென்றானூர். வெற்புடைய நெடுக்கடல்ல உள்ளதாகி கிரௌஞ்ச பர்வதமே அசுராம்சமாக இருந்தது. அதை அடக்க இந்திரனால கூட முடியல, மலைகளை அடக்கும் திறமை உடையவனாகிய இந்திரனால கூட முடியல. தேவசேனாபதியாக இருக்கக்கூடிய முருகன் தன் கை வேல்னாலே அந்த கிரௌஞ்ச பர்வதத்தை அடிச்ச முருக வேள், வேள்னா பிரபுன்னு அர்த்தம். முருகனை சொல்லும் பொழுது முருக வேள் அப்படின்னு தான் தமிழர்கள் சொல்ற வழக்கம். உயர்ந்த தமிழனா இருக்கக்கூடியவன் திருமங்கை மன்னனும் வேள் அப்படிங்கிற பதத்தை உபயோகப்படுத்துறார். தனி வேல் உயித்த, உண்மையில திருமங்கை மன்னனுக்கு முருகனேதான் வேல் கொடுத்தாருன்னு கதை உண்டு. ஏன் அப்படின்னா அப்பேற்பட்ட நாலு விதமான நாலுகவி பெருமாள் அப்படின்னு பேராமை இவருக்கு. நாலுகவி பெருமாள் என்கின்ற ஒரு சிறப்பு பெயரையும் இவருக்கு கொடுத்து, தன் கையில் உள்ள வேலையும் கொடுத்து, தமிழ் அபிமானியாயிருக்கக்கூடிய முருகன் தமிழ் கவியில உமக்கு ஈடு கிடையாது என்று அவருக்கு சம்மானம் வழங்கினார் என்று சொல்றது சைவர்கள். சைவர்கள் திருஞான சம்பந்தர முருகனுடைய அவதாரமாகவே சொல்லுவார்கள். திருஞான சம்பந்தர் தான் திருமங்கை மன்னனுக்கு வேல் கொடுத்தார் என்றும், நாலுகவி பெருமாள் என்கின்ற ஒரு விருது கொடுத்தார் என்றும் சொல்றது உண்டு. தனிவேல் குயித்த வேள் முதலாவென்றானோர், அந்த முருகவேள் பாணாசுரி யுத்தத்தில் சிவபெருமானோட கூட சேர்ந்த சிவகணங்களிலே இவரும் ஒத்தர். பாணாசுரனுக்காக பரிஞ்சிண்டு வந்து கண்ணபிரானோட யுத்தம் செய்ய முடியாதபடி தோத்து ஓடினார்கள். அவ்வளவு திறமை வாய்ந்தவர்கள் கூட தோற்று ஓடும்படியாக செய்யக்கூடிய சக்கரபாணியான கண்ணன், அதே அதனால்தான் ஆயன் என்று பெயர். அந்த ஆயன் எழுந்துள்ளிருக்கிற ஊர் அப்படின்னால் ஆயனேதான் திரிவிக்ரமனாய் எழுந்துள்ளிருக்கக்கூடிய ஊர், ஆயன் ஊர் அப்படின்னே பெயர். அங்க இருக்கக்கூடிய மலைக்கு ஆயன் மலை அப்படின்னே பெயர். வென்றானூர் விந்தை மேய கற்புடைய மடக்கண்ணி
காவல் பூண்ட கடிபொழில் சூநெடும நெடுமருகிற் கமல வேலி. ஆச்சரியமான கற்புடைய மடக்கண்ணி காவல் பூண்ட என்று இப்பொழுதும் திருக்கோவிலூர்ல ஆயனாரை சேவிக்க போனால் திரிவிக்கிரமனை சேவிப்பதற்கு முன்னாடி அங்கு ஒரு துர்க, அந்த துர்க உள்ளேயே இருக்கிறார். வைகானச பட்டர்கள் திருவாராதனை செய்யும்படி கோவிலுக்குள்ளேயே இருக்கிறார். திருமங்கை ஆழ்வாருடைய மங்களாசாசனம் அந்த துர்க்கைக்கும், நம்ம துர்க்கையையும் பாடுறார். துர்க்கை திரிவிக்கிரமனுக்கு கேத்திரத்தை காப்பாற்ற கேத்திரபால மூர்த்தியாக இருக்கிறாள். அந்த கேத்திரபால மூர்த்தியாக இருக்கிறத சொல்வார். கற்புடையே மடக்கண்ணி காவல் பூண்ட கடிபொழில் துர்க்கை வைஷ்ணவிதானே, வைஷ்ணவீ லோக யுகமாதயந்தாம், விஷ்ணு சக்தி தானே, விஷ்ணு மாயைதானே, விஷ்ணு மாயைதானே துர்க்கை. இந்த திருநெடுந்தாண்டகத்தில் மட்டிலும் இல்ல, பெரிய திருமொழியிலையும் அந்த துர்க்கைய மங்களாசாசனம் செய்கிறார். பெரிய திருமொழியில மூன்று தேவிகளையுமே சொல்றார். வெறியார்ந்த மலர் மகள் நாமங்கையோடும் வியன் கலை என் தோழினால் விளங்கு என்று பெரிய திருமொழி. அதுல வெறியார்ந்த சுகந்தத்தோடு கூடியதான மலர் மகள் மகாலட்சுமி புஷ்பவல்லி தாயார். நாமங்கையோடு, நாமங்கைங்கிறது சரஸ்வதி, சரஸ்வதி லட்சுமி இருவரோடையும் சேர்ந்து வியன் கலை என் தோழினாள். விசாலமான உயர்ந்த மேகலையை தரித்து கொண்டிருக்கக்கூடிய என் தோழினாள், அஷ்டபுஜங்கள் உடையவளாகிய துர்க்கை சேவிக்கும்படியாக விளங்கும்படியான திருக்கோவலூர் என்று பெரிய பெரிய திருமொழியிலையும் இந்த அஷ்டபுஜம் உடைய துர்க்கையே ஆழ்வாரே மங்களாசாசனம் செய்கிறார். அதையே ஒட்டி இப்பொழுது திருநெடுந்தாண்டகத்திலையும் கற்புடைய மடக்கண்ணீகி என்கிறது காரணம் என்ன? கற்பு அவளுக்கு என்றால் விஷ்ணு மாயை, விஷ்ணு சக்தி அப்படிங்கிறதுனால விஷ்ணுவை தவிர யாரிடத்திலையும் போகாத கற்பு. அவள் வைஷ்ணவி அப்படிங்கிற கற்பு உடையவளாக கிருஷ்ணாவதாரத்தில் கூடவே அவதாரம் பண்ணினதுனாலே தங்கை என்று சொல்லக்கூடியவள். விஷ்ணுவனுடைய சக்தி தான், விஷ்ணுவனுடைய தேவி தான். இருந்தாலும் அவள் கிருஷ்ணாவதாரத்தில் தங்கையாக அவதாரம் பண்ண பிறகு அதுவே நெலச்சு பேடு, அதுவே நெலச்சு பேடு. தங்கையாகவும் அவதாரம் பண்ணினால் கற்புடைய மடக்கண்ணி காவல் பூண்ட கடிபொழில் அவள் அங்கிருக்கக்கூடிய பூவை முதற்கொண்டு யாரும் ஒடிக்காம பார்த்துக்கிறாளா. இந்த பூவெல்லாம் உலகளந்த பெருமாளுக்கே உரியது என்று நடுமருகிர் அந்த அழகான கழனி வெளிகளிலே கமல வேலி பொற்புடையே நான்கு புறங்கள்லியும் தாமரைக்காடு பூத்து வனப்பு மிக்கதக அழகாயிருக்குமாம் நமது திவ்ய தேசம். பொற்புடைய நல்ல பராக்கிரமசாலியான மலையறையன் ஒரு அரசன் அங்கு இருந்திருக்கிறான். அவன்தான் திருக்கோவில்லாம் கட்டி திருமங்கையாழ்வார் காலத்திலே பிரசித்தமா இருக்கிறான். திருமங்கையாழ்வார் தன் காலத்திலே எந்தெந்த திவ்ய தேசங்களிலே எந்தெந்த அரசன் திருப்பணி செய்தானோ அவனையும் அந்த திவ்ய தேசத்தில் பாடுறது இவருக்கு வழக்கம். பரமேஸ்வர விண்ணகரம் போன்ற அந்தந்த திவ்ய தேசங்களை பாடும் பொழுது அரசனையும் சேர்த்து பாடுறார். அதுபோல இந்த திவ்ய தேசத்துல ஒரு மலையறையன் என்கின்ற ஒரு அரசனை இந்த இடத்துல குறிக்கிறார்னு அர்த்தம். மலையறையன் பணியணின்ற பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே, அந்த திருக்கோவலூருக்கு போவோம் நெஞ்சே என்று தன்னுடைய நெஞ்ச சொல்லி அவன் திருக்கோவலூர் சேவிக்க வரார் என்று ஏழு பாசுரத்தோடு இப்ப நிறுத்திப்போம். அதற்கு அடுத்தபடியாக காஞ்சிபுரத்தில் உள்ள பாசுரங்களை சேவிக்கிறார். மேல நாளைக்கு தொடங்கு. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ரங்கேசமம் பாகிரங்கேசமம் பாகிரங்க பிரபோ ரங்கேசமம் பாகிரங்கேசமம் பாகி ரங்கேசமம் பாகிரங்க பிரபோ
ரங்கே சமாம் பாகி ரங்கே சமாம் பாகி ரங்கே சமாம் பாகி ரங்க பிரபோ கோவிந்த நாம சங்கீர்த்தனம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் பூதம் சரஸ்ச மகதாக்வஜ பட்டநாத ஸ்ரீ பக்தி சார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரி ரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷ முனிம் பிரணதோஸ்மி நித்யம் யோ நித்யமச்சுத பதாம் துஜ யுக்ம ருக்ம வ்யாவோகதஸ்தரிதராணி த்ரிணாஜமேனி அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தஜைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யேயே மாதாபிதா யுவதய ஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நிஜமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுளாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரி யுகளம் பிரணமாமி மூர்த்னா கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபி பிரகாசாபிஹி ஆவித்யம் நிகதம் தமஹ வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் ஆழ்வார் திருவடிகளே சரணம். அர்ச்சாவதாரத்திலேயே அதிக ஈடுபாடுடைய திருவங்கை மன்னன் திருக்கோவலூர் எம்பெருமான மங்களாசாசனம் செய்தார். அதற்கு அடுத்தபடியாக காஞ்சிபுரத்தில் உள்ள திவ்ய தேசங்கள் எல்லாம் இந்த பாடல்ல மங்களாசாசனம் செய்கிறார். பல திவ்ய தேசங்களையும் சேர்த்து சொல்லும்படியான பாடல்கள். நீரகத்தாயி நெடுவரையின் உச்சி மேலாகாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் ஒன்துறை நீர் வெக்காவுள்ளாய் உள்ளுவாருள்ளத்தாய் உலகமே தும் காரகத்தாய் கார்வாணத்துள்ளாய் கல்வா காமரு பூங்காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராது என் நெஞ்சினுள்ளாய் பெருமான் உன் திருவடிய பேணினேனே. ஒரே பாசுரத்தில் சில திவ்ய தேசங்களை சேவிக்கிறது ரொம்ப அழகு. இந்த பாசுரத்தை சேவிக்கும் பொழுதே எல்லா திவ்ய தேசங்களையும் சேவிச்சதாக நமக்கு ஒரு பாக்யம் கிட்டுறது. இதெல்லாமே காஞ்சிபுரம். காஞ்சிபுரங்கிறது பிரதானமான ஒரு தலைநகர் பல்லவ ராஜ்யத்திற்கு, தொண்டை மண்டலம்னு அதுக்கு பெயர். பிற்காலத்தில் பல்லவர்கள் என்கின்ற சோழர்களிலேயே ஒரு சாரார் அங்கு தனி ராஜ்யம் நடத்தி கொண்டிருந்தார். திருமங்கை மன்னன் காலத்தில் திருமங்கை மன்னன் அந்த பல்லவ மன்னர்களை அடிக்கடி புகழறார். அதுக்கு காரணம் அவர்களுக்கு இருந்த ஒரு தர்மனிஷ்டையும் வீரமும் தான் காரணம். திருமங்கை மன்னனுக்கு திருமங்கையாழ்வாரே ஒரு மன்னனாக இருப்பதனாலே அவருக்கு நண்பனாக கூட இருந்திருக்கிறார்கள் தொண்டை மண்டலத்து அரசர்கள். காஞ்சிபுரம் பூமிக்கே ஒரு அணிகலம் போலே இருக்கிறது.
ஒரு பெண்ணுக்கு எப்படி ஒரு ஆபரணம் முக்கியமோ அதுபோல காஞ்சி ஒரு ஆபரணம் போல இருக்கு. முத்திதரும் நகர் ஏழுள் என்று சுவாமி வேதாந்த தேசிகர் எடுத்த ஏழு நகர்கள் முக்திய தரக்கூடியது என்று புராண ரீதியாக எடுத்ததிலே முதல் நகராக காஞ்சிபுரத்தை போற்றுகிறார். அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரவதி, செய்வ, சப்தைதா, மோட்சதாயிகாஹா என்று புராணம். புராணத்திலே முத்தி தரும் நகர் ஏழில் முதலாக இருப்பது அயோத்தியா. ஆனால் சுவாமி தேசகன் எடுப்பது கச்சி என்கின்ற காஞ்சிபுரம். அதற்கு காரணம் என்னன்னால், அயோத்தியாங்கிறது விபவாவதார க்ஷேத்திரம், காஞ்சிங்கிறது அர்ச்சாவதார க்ஷேத்திரம். ஒரு திவ்ய தேசத்துக்கு, ஒரு நகரத்திற்கு ஒரு அர்ச்சாவதாரத்தாலேயே பெருமை. ஸ்ரீரங்கம், திருவரங்கம் என்றால் அங்க பெரிய பெருமாள் ஒத்தராலேயே பெருமை. திருவெள்ளரை என்றால் அங்க புண்டரீகாட்சன் ஒருவராலேயே பெருமை. திருமாலிரின் சோலை என்றாலும் அழகர் என்ற ஒருவராலேயே பெருமை. காஞ்சிபுரத்திலேயோ இப்படியும் அப்படியும் இந்த சந்திலையும் அந்த பொந்திலையும் அந்த வீதியிலையும் இந்த வேதியிலையும் மங்களாசாசனமே பெற்ற ஒவ்வொரு தெருவும் தனித்தனி திவ்ய தேசமாய் இருக்கக்கூடிய ஒரு பெருமை காஞ்சிபுரத்துக்கு மட்டிலும் இருக்கு. அந்த திவ்ய தேசங்கள் எல்லாத்தையும் திருமங்கை மன்னன் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். அந்த ஊர் அமைஞ்சிருக்கிற முறை, காஞ்சிபுரம்ங்கிற ஒரே ஊரில் தனித்தனி தீர்த்தமும் தனித்தனி க்ஷேத்திரமும் தனித்தனி திவ்ய தேசமுமாக ஆனா ஒரே ஊரில் அமைஞ்சிருக்கிறது போலே ஆழ்வாரம் ஒரே பாசுரத்தில் காஞ்சிபுரத்தில் உள்ள திவ்ய தேசங்கள் எல்லாவற்றையும் அடக்கி தருகிறார். நீரகம் என்கின்றது ஒரு திவ்ய தேசம். நீரகத்தாயி நெடுவரையின்ச்சி மேலாயி. காஞ்சிபுரத்தை நினைக்கும் பொழுதே எங்கேயோ காவேரியினுடைய கரையில உள்ள பேரகத்தாய் என்கின்ற கோயிலடியை அப்ப கொடுத்தானை நினைக்கிறது போலே இவர் காஞ்சிபுரத்தை நினைக்கும் பொழுதே நெடுவரையின் உச்சி மேலாகாயி. நீண்ட மலையாக இருக்கக்கூடிய திருமலை, திருப்பதி என்று பிரசித்தமாக இருக்கக்கூடிய திவ்ய தேசத்தில் உள்ள திருவேங்கடமுடையான நினைக்கிறார் என்று வியாக்கியானம். நீரகத்தாயி நெடுவரையின் உச்சி மேலாகாயே. காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு திவ்ய தேசங்களையே சொல்லும், பெரும்பாலும் சொல்லும் இந்த பாசுரம், காஞ்சிபுரத்திலேயே ஒரு மலை இருக்கு இல்லையா, அதை மறந்துடக்கூடாது. காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு மலை ஹஸ்திகிரி, மலையின் உச்சியில் இருக்கிறார் என்றுதானே இந்த வாக்கியம் வருது. இந்த வாக்கியம் வரும்பொழுது அத்திகிரி அருளாளனை இப்பொழுது மங்களாசாசனம் செய்கிறார் என்கின்றது உச்சிதம். திருமலையப்பனைன்னு நம்முடைய பூர்வாச்சார்கள் சொன்னது தவறுன்னு சொல்லல. அது ஒரு திவ்ய தேசத்தை நினைக்கும் பொழுது இன்னொரு திவ்ய தேசத்தை நினைக்கிறதுங்கிறது திருமங்கை மன்னனுக்கு சுவாவமாவே இருக்கிறதுனால திருவேங்கடமுடியான் இங்கு சொல்லியிருக்கிறதுங்கிறது பெரியோர்களுடைய தீர்மானம். அதை மறுக்கலை. இப்போ நாம அந்த காஞ்சி வரதனை சொல்லலாமேனு ஆசைப்படுறோம். ஒரே பாசுரத்தில் இருக்கிறதுனால இது ஒன்றும் நம்முடைய பூர்வாச்சாரிகளுக்கு அபிப்பிராய பேதமாக இருக்காது. ஒரு திவ்ய தேசத்தில் உள்ள, காஞ்சிபுரத்தில் உள்ள திவ்ய தேசங்களை சேவிச்சிருக்கும் பொழுதே திடீர்னு திருமலை அப்படின்னு தனியா சொல்லுவானே அப்படின்னா, திடீர்னு பேரகம்னு தனியா சொல்லுவானே, காவிரியின் தென்பால் மண்ணு பேரகம் என்று எப்பொழுதும் எட்டிய தூரம் உள்ள பேரகத்தை இங்கே கிட்டி நினைக்கிறாரோ அதுபோல வடபுறம் எட்டிய தூரம் உள்ள திருமலைய ஆழ்வார் நினைக்கிறார் அப்படிங்கிறது பொருந்தும். பொருந்தாதுன்னு சொல்லல, பொருந்தும். இருந்தாலும் சமீபத்தில் இருக்கிறத விட வேண்டாம் அப்படிங்கறதுனால இதுவும் சொல்லலாம்.
வரதனையும் சொல்லலாம் எங்கே நீரகத்தாய் நெடுவரையின் உச்சி மேலாகாய் நிலா திங்கள் துண்டத்தாகாய். நிலா திங்கள் துண்டம் அப்படிங்கிறது ஒரு திவ்ய தேசம். அந்த பெருமாள் பெயராலேயே அந்த திவ்ய தேசம் விளங்கிறது. நிறைந்த கட்சி ஓரகத்தாய், எல்லா விதத்திலையும் நிறைந்ததாக இருக்கக்கூடியது. விஷ்ணோர் ஆயதனம் மகது என்று வால்மீகி சொல்றது போலே, நிறைந்த கட்சி ஊரகத்தாயே. கட்சி ஊரகம்ங்கிறது உலகளந்த பெருமாள் என்று பிரசித்தம். அந்த பெருமாளை சொல்லுகிறார், ஒன் துறை நீர் வெக்காவுள்ளாகாயே. திருவெக்கா என்கின்ற திவ்ய தேசம், இங்கேதான் யதோக்தகாரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்கின்ற பெருமாள் எழுந்துள்ளிருக்கிற இடம். உன் துறை நீர் அப்படின்னு சொல்லுவானே அப்படின்னால், அங்க ஒன்னும் ஆறு இல்லையே. இப்பொழுது காஞ்சிபுரம் போனா கொஞ்ச தூரத்துக்கு அந்தண்ட பாலாறு தவிர வேற ஆறு இங்க இல்லை. புராணத்திலே அங்க ஒரு ஆறு இருந்ததாக சொல்லப்படுறது. சுவாமி வேதாந்த தேசிகர் திருமந்தி மன்னன் அந்த ஆற்றை மங்களாசாசனம் செய்கிறது தான் உன்துறை நீர் என்று மங்களாசாசனம் செய்கிறார். சுவாமி தேசிகன் காலம் வரையிலும் அந்த ஆறு இருந்திருக்குன்னு தெரிகிறது. அந்த ஆறுக்கு வேகவதி என்று பெயர். சரஸ்வதியேதான் வேகவதிங்கிற நதியாக வராள் என்று ஸ்தல புராணம் காஞ்சி மகாத்மியம். காஞ்சி மகாத்மியத்திலே பிரம்மதேவன் அஸ்வமேத யாகம் பண்றார். தன்னுடைய மூத்த மனைவியாக கூடிய சரஸ்வதிய அழைச்சார், ஆனால் அவள் வரல. அவள் வருவதற்குள்ள பாரதி என்கின்ற இளைய மனைவியை வச்சென்று அஸ்வமேத யாகம் பண்றாள். அப்பொழுது சரஸ்வதிக்கு கோபம் வந்தொடுத்து, அதனால அஸ்வமேத யாக சாலையையே யாகசாலையையே புரட்டி தள்ளிவிடுறேன் என்று ஒரு நதி வடிவத்திலே வேகமாக ஓடி வராள். சரஸ்வதி நதிங்கிறது பிரசித்தம். கங்கா யமுனா சரஸ்வதி, சரஸ்வதி பிரவாகமாக நதியாக ஓடுகிறாள் என்பது பிரசித்தம். சரஸ்வதி நதியே வேகமாக ஓடி வர்றதுனாலே அவளுக்கு வேகவதி என்று பெயர். பிரம்மதேவன் கவலைப்படுறாள், நாம் கூட்டும் அவள் வரல, அதனால்தானே இளையவளை வச்சென்று நாம் யாகம் ஆரம்பிச்சோம், இருந்தாலும் கோபத்தோட வராளே என்று யாகத்தினுடைய மத்தியில வேறு எதுவும் செய்ய முடியாத ஆகையினாலே பெருமாளை பிரார்த்திக்கிறார். பெருமாள் வேகவதியான சரஸ்வதி வர பாதையிலே குறுக்கப்படுத்தினுட்டார். பெருமாளை தாண்டிதானே சரஸ்வதி வரணும். பெருமாள் குறுக்கப்படுத்திவிட்டதுனால வேகா சேது என்று அவருக்கு பெயர். சேதுன்னா அணை, வேகான்னா வேகவதி. வேகவதி நதிக்கு ஒரு சேது போலே அணை போல படுத்தினுட்டார் பெருமாள். பெருமாளை அதிக்கிரமிச்சு சரஸ்வதி போகல. உடனே சரஸ்வதி நதி ரூபத்தை விட்டு தேவி ரூபத்தோட வந்து பெருமாளை சேவிக்கிறாள். பெருமாளுடைய திருவடிவாரத்திலே கைகுபிச்சென்று குழந்தை மாதிரி சரஸ்வதி உட்கார்ந்திருக்கிறாள். இன்னமும் இந்த க்ஷேத்திரத்தில் பார்த்து சரஸ்வதியை பார்த்து பகவான் சொல்றார், எந்த காரணத்தை கொண்டும் பர்த்தாவனிடத்தில் கோபம் அடையக்கூடாது. உத்தமியான ஸ்திரீகள் எப்படி இருக்கணும் என்கின்றத ஸ்திரீ தர்மத்தை பெருமாள் சொல்ல சரஸ்வதி அதை கேட்டு சாந்தமாயிட்டால், அதுக்கு பிறகு பிரம்மதேவனையும் சரஸ்வதியையும் சேர்த்து வச்சு பகவான் அஸ்வமேத அக்னி குண்டத்தில் இருந்தே வரதனாக ஆவிர்பவிக்கிறார் என்றது காஞ்சிபுர மகாத்மியம். அந்த வேகவதி அப்படிங்கிற நதியைத்தான் இந்த சொல்லால மங்களாசாசனம் பண்றார். ஒன் துறை நீர் நீர் நிரம்பிதானே, ஸ்நான கட்டத்துக்கு துறையின்னு பெயர். அந்த துறை உள்ளதானே வேகவதியினுடைய கரையிலே உள்ள திருவெஹ்கா
என்று இந்த திவ்ய தேசம் இதுக்கு ஒரு தனியான பெருமை. திருமங்கை மன்னன் பாடினான் அப்படிங்கிற ஒரு பெருமையை காட்டிலும் அதற்கு முன்னாடியே இருந்த திருமணி செய்யாழ்வார் இந்த பெருமாளை சேவிச்சார். பல்லாயிரம் ஆண்டுகள் யோகத்தில் இருக்கக்கூடிய திறமையுடைய பெருமை உடையவர் திருமணி செய்யாழ்வார். பெரும்பாலும் காஞ்சிபுரத்திலே யோகத்திலேயே இருப்பார், காஞ்சிபுரத்திலேயே தியானத்திலேயே இருந்து கொண்டு இருப்பார். அவ சந்தர்ப்பங்களிலே அவருக்கு அவருடைய சிஷ்யரான கணிக்கண்ணன் என்கின்றவர் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கார். பெருமாள் சந்நிதிக்கு அடிக்கடி வரக்கூடியவளான ஒரு தாசி சந்நிதிகளில் கோலம் போடுவளவள், கூட்டுவள். அப்படி வரும் பொழுது ஆழ்வார் சந்நிதிக்கும் வந்து கூட்டி ஒரு கோலம் போட்டுட்டு போயிடுவள். இன்னும் சரி அப்படி செய்து கொண்டு வராள். ஒரு நாள் நிஷ்டை கலைஞ்சதும் ஆழ்வார் அதை பார்த்த கோலம் போட்டு கூட்டி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டிருக்கிறது ஒரு ஸ்திரீ செய்யக்கூடிய காரியம்தானே. கணிக்கண்ணனை விசாரிச்சா யார் இந்த கைங்கரியம் செய்கிறாள், யாரோ ஒரு அம்மா இப்படி தினமே செய்கிறாள், அவளுக்கு ஏதோ பிரார்த்தனை இருக்கலாம், அதை விசாரிச்சு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு விடுவோம் என்று நினைச்சு அந்த அம்மா வந்தா சொல்லு என்று சொல்ல, எதிர்பாராம அந்த அம்மா வர ஆழ்வார் இன்னைக்கு கண் திறந்து உட்கார்ந்திருக்கிற ஒரு சமயம் பெரிய பாக்கியம் இல்லையா. அந்த அம்மாளும் விழுந்து சேவிக்க அவளை பார்த்து, இப்படி ஒரு கைங்கரியம் செய்கிறியே உனக்கு என்ன வேணும்?